இன்னைக்கு நம்ம ஸ்டெனோ பிள்ளைங்க யூடியூப் சேனலில் பிஎஸ்டிஎம் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே நியூஸ் ஓரளவு கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம இதில் பார்க்கலாம், தெரியாதவங்க பார்த்துக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ் வழி கல்வி மூலம் படித்த நபர்களுக்கு மாநிலத்தின் கீழ் உள்ள பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்யும். அதாவது எந்த ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னா 2020 ஆக்ட் பார்த்திங்கன்னா 2D சொல்லப்படுவதாவது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ் வழியில் படித்த நபர் என்றால் மாநிலத்தில் நேரடி நியமனத்தின் வாயிலாக நிரப்பப்படும் பதவிகளுக்கான சிறப்பு விதிகளில் பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் படித்தவராவர். அதாவது இப்போ அதில் சொல்லி இப்போ விளக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது இந்த உட்பிரிவின் நோக்கத்திற்காக, அதாவது ஒருவேளை நம்ம வந்து இப்போ SSLC வரைக்கும் உள்ள ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது, இப்போ TNPSC குரூப் 4 எடுத்துட்டிங்கன்னா அவங்க SSLC வரைக்கும் தான் நம்ம அதிலேருந்து தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நீங்கள் SSLC வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ் ஒரு வேலை இங்கிலீஷ் இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் SSLCக்கு மட்டும் வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கி அப்ளை பண்ணலாம். பள்ளி இறுதி வகுப்பு SSLC கல்வி தொகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட தேர்வுகளில் ஒருவர் பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் SSLC அதாவது குரூப் 4க்கு அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து 10th வரைக்கும், அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையுமே நீங்கள் தமிழில் படித்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஸ்கூல்லையும், 5லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூல்லையும், 8லேருந்து 9லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம். அப்படி படிச்சிருந்தோம்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம வாங்கின மாற்று சான்றிதழ் தற்கால சான்றிதழ் எல்லாமே இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் 12th ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், அப்போ ஃபாரஸ்ட் கார்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 குவாலிஃபிகேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் +2 வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி கிளைம் பண்ணி அந்த 20% ரிசர்வேஷனை பெற முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம 10th வரைக்கும் என்ன செய்வோம், பிஎஸ்டிஎம்னா சரின்னு சொல்லி 10th போய் நம்ம படித்த ஸ்கூலில் போய் 10th வாங்கிடுவோம். இப்போ அப்படி சொல்லலை, நம்ம வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்குமே நம்ம வேறு ஸ்கூலாக மாறினாலும் அதுக்கான சான்றிதழும் அவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு நம்ம வந்து இப்போ பட்டப்படிப்பு குரூப் 1 எக்ஸாமுக்குலாம் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு குரூப் 1 குரூப் 2 அப்படின்னா நம்ம டிகிரி வரைக்குமே தமிழ் வழியில் படித்திருக்கணும். இப்போ பிஏ தமிழ் அப்படி படிச்சிருந்தாலும் அவங்களும் ஓகே, அப்படி இல்லாத மாதிரி மித்தவங்க தமிழ்லேயே படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சில இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதில் நம்ம படிச்சிருந்தோம்னா அவங்க வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம 20% ரிசர்வேஷனுக்கு கிளைம் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இப்போ பட்டப்படிப்பு கல்வித் தொகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட தேர்வில் ஒருவர் பள்ளி இறுதி வகுப்பு SSLC மேல்நிலை வகுப்பு HSC பட்டப்படிப்பு ஆகியவற்றை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக தமிழில் இருக்கணும். ஒரு இதெல்லாம் முதுநிலை பட்டப்படிப்பு கல்வித் தொகுதியாக போஸ்ட் கிராஜுவேட்டு குவாலிஃபிகேஷனாக இருக்கும் ஒரு சிலாம் கேட்பாங்க. ஒரு சில ஜாபுக்கு வந்து பிஜி முடிச்சிருக்கணும்பாங்க. அப்படி பிஜி முடிச்சிருக்கணும்னா நம்ம பிஜி வரைக்குமே தமிழ் வழியில் பயின்றுருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம எந்தெந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோமோ அது வரைக்குமே நம்ம தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இதை க்ளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இப்போ தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான உரிமை கோரும் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணால் என்னென்ன வேணும்னு, அதற்கான சான்று ஆவணமாக நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அனைத்து கல்வி தகுதிகளின் படிப்பு காலம் முழுவதும் தமிழ் வழியில் மட்டுமே பயின்றதற்கான 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாற்று சான்றிதழ் தற்காலிக சான்றிதழ் பட்டச்சான்றிதழ் பட்ட மேற்படிப்பு சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் குழுமம் அல்லது பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழ் ஆகிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும். அதனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸாம் நேரத்தில் நம்ம தப்பு நேரக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க, இப்போ விண்ணப்பத்தாரர் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தொகுதி வரை அனைத்து கல்வி தொகுதிகளையும் தமிழ் வழியில் பயின்றுள்ளார் என்பதற்கு ஆதாரமாக சான்றுகளை கட்டாயம் பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்போ ஒரு பதவிக்கு 10ஆம் வகுப்பு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தொகுதியாக இருப்பின் விண்ணப்பத்தாரர் 10ஆம் வகுப்பு வரை தமிழில் வந்து அவங்க பயின்றுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ ஒருவருக்கு ஒரு பதவிக்கு வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் SSLC அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா SSLC வரைக்கும் நம்ம தமிழ் வழியில் பயின்றதற்கான உரிய சான்றிதழ் இருக்கணும். இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னா டிகிரி வரைக்குமே இருக்கணும். டிகிரினா இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாமே நம்ம டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி ஏற்கனவே சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ யூஜியாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே 1ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி வரைக்குமே நம்ம தமிழ் வழியில் பயின்றுருக்கணும். இப்போ தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்று ஆவணம் எதுவும் இல்லை எனில் கல்வி நிறுவனத்தின் பதிவாளர் முதல்வர் தலைமை ஆசிரியர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இயக்குநரிடமிருந்து கீழே குறிப்பிட்டுள்ள படிவத்தில் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரையிலான
ஒவ்வொரு கல்வி தொகுதிக்கும் சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தொகுதி வரையிலான அனைத்து கல்வி தொகுதிகளையும் தமிழ் கல்வியில் பயின்றுள்ளார் என்பதற்கான ஆதார சான்றிதழை பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க தவறினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தை பகுதி நேரமாக படிப்பதற்காகவோ ஏதேனும் ஒரு தேர்வினை தனித்தேர்வாக எழுதியதற்காகவோ தனியர் தமிழ் வழி கல்வியில் பயின்றுள்ளார் என சான்றாவணம் ஏதேனும் பதிவேற்றம் செய்தால் சமர்ப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மேலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதோடய ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, நம்ம நேம் இருக்கணும். இப்போ நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பதிவு பண்ணணும். தேர்வர் 1 முதல் 10 வகுப்பு வரை, அதாவது 1 முதல் 10 வகுப்பு வரை அல்லது 12 வகுப்பு வரை வெவ்வேறு பகுதிகளில் படித்திருந்தால், அதாவது வெவ்வேறு பள்ளியில் படித்திருந்தாங்கன்னா தான் படித்த ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே நம்ம இண்டிவிஜுவலாக சர்டிஃபிகேட் டிசியை நம்ம இது இணைக்கணும், தனித்தனியாக சான்றிதழ்களை பெற வேண்டும். இதுதான் நிறைய பேர் ட்ராபேக்காக இருக்கும். இப்போ ஒரு நாள் தமிழில் படித்ததற்கான சான்றிதழ், இதே நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ணும்போது நம்ம வெவ்வேறு கல்வி நிறுவனங்களில் பிரிஞ்சால் இப்போ படிச்சிருந்தால் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் போய் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். அவங்க கரெக்டாக அந்தந்த எவிடன்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வேறு வேறு ஸ்கூலில் படித்தா தான் பிரச்சனை. இப்போ இங்கிலீஷ்லேயும் அந்த ஃபார்மேட் இருக்குது, தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க கூடிய சீக்கிரம் அதெல்லாம் சைன் வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.